அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம ஸ்கூல் டிஎன் ஸ்கூல்ஸ் வலைதளத்தில் நமது பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்திருப்போம். அவ்வாறு பதிவேற்றம் செய்த மாணவர்களின் விவரங்களை நமது பள்ளியின் எமிஸ் வலைதளம் வாயிலாக மிக எளிமையான முறையில் எவ்வாறு பார்ப்பது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எமிஸ்க்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட எமிஸ் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் எரவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அதில் அலுமினி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் சார்பாக பதிவேற்றம் செய்த முன்னாள் மாணவர்களுடைய பெயர், அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர், அதே போல் வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் அட்ரஸ், எந்த வகுப்பிலிருந்து எந்த வகுப்பு வரைக்கும் படித்தாங்க அப்படிங்கிற விவரம், அதே போல் ஆக்குபேஷன், ஆர்கனைசேஷன், கம்பெனி நேம், கரண்ட் ரெசிடென்ட் டிஸ்ட்ரிக், இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்டிசிபேட், இந்த விவரங்கள் எல்லாமே வந்திருக்கும். இதுபோல் மிக எளிமையான முறையில் நமது பள்ளியின் சார்பாக பதிவேற்றம் செய்த அனைத்து முன்னாள் மாணவர்களின் விவரங்களையும் நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இதில் எந்த முன்னாள் மாணவரது பெயராவது விடுபட்டு இருப்பின் அவர்களது விவரங்களையும் நாம் நம்ம ஸ்கூல் டிஎன் ஸ்கூல்ஸ் வலைதளத்தில் சென்று பதிவேற்றம் செய்த பின்பு நமது பள்ளியின் எமிஸ் வலைதளம் வாயிலாக அவர்களது விவரங்களையும் பார்த்து கொள்ளலாம். நன்றி.